புவனகிரி அருகே பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தாமல் வேகமாக சென்றதாக கூறி அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சென்ற அரசு பேருந்து சைத்தியாத்தோப்பு ராஜீவ்காந்தி சிலை பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தாமல் தாண்டி சென்று நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது கை குழந்தையுடன் பேருந்தில் ஏறிய பெண்கள் பஸ் ஸ்டாப்பில் நிறுத்த முடியாதா, அப்படி என்ன அவசரம் என வாக்குவாதம் செய்தனர். இதனை பேருந்து நடத்துனர் தன்னுடைய செல்போனில் வீடியோ எடுத்த நிலையில் அங்கிருந்த ஆண்களும் பேருந்தில் ஏறி கடுமையான சொற்களால் வசைபாடினர். ரம்ஜான் பண்டிகையொட்டி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஆட்டுச் சந்தையில் காலையிலேயே 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. மதுரை, ராஜகிரி, அறந்தாங்கி, புதுக்கோட்டை, மன்னார்குடி, வேதாரண்யம், தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்தும் ஏராளமான ஆடுகள் விற்பனைக்கு வந்தன. வழக்கமாக 40 முதல் 50 லட்சம் ரூபாய்க்கு வாரச்சந்தையில் நாள் முழுவதும் விற்பனையாகும். ஆனால் ரம்ஜான் பண்டிகை நெருங்கி வருவதால் இம்முறை காலை 9 மணிக்கே 1 கோடி ரூபாயை தாண்டி ஆடுகள் விற்பனை நடைபெற்றது.